ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 7.2. நண்பா, லியோ படத்துடைய ட்ரெய்லர் அக்டோபர் 5ஆம் தேதி எனக்கு ரிலீஸ் பண்ண போறதாக மூவி டீமே அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சய் தத்துடைய ஆண்டனி தாஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேத்து நைட்டு ஹாரல்டு தாஸோடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேத்து. இன்னைக்கு தானே அக்டோபர் 5ஆம் தேதி, அதனால ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறதுனால லியோ தாஸோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி என்ன டயத்துக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் ட்ரெய்லர்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திரிஷாவுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நண்பா, லியோ படத்துல திரிஷா நடிக்கிறதே நமக்கு தெரியும் தவிர இன்னும் அந்த படத்துல இருந்து ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு திரிஷாவுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க லியோ படத்துல இருந்து. இந்த போஸ்டர்ல திரிஷா உடம்புல பிளட் தெரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு புல்லட் திரிஷாவை நோக்கி வர்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. நண்பா, கையில ஒரு பை வச்சிருக்கிற மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. லியோ படத்துல திரிஷா சாக மாட்டாங்கன்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல சொல்லியிருப்பாப்ல. இந்த போஸ்டரை பார்க்கும்போது அவர் சொன்னது பொய்யா இல்ல உண்மையான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 13 நாள் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப தெரிஞ்சு போயிடும் லியோ படத்துல திரிஷாவை கொண்டுட்டாங்களா இல்லையான்னு. இன்னைக்கு ஈவினிங் ட்ரெய்லரை வேற ரிலீஸ் பண்றாங்க. ஆனா என்ன டயத்துல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல 6:30க்கு ரிலீஸ் பண்ண போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி லியோ படத்தை பத்தி ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சா கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்பா. நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.